வணக்கம் நண்பா. பீஸ்ட் படத்தோட அரபிக் குத்து சாங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல 8 நாள்ல 80 மில்லியன் பார்வையாளர்களை இப்போ கடந்திருக்கு. இந்த ஒரு சாதனையை இப்போ தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தளபதியோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரபிக் குத்து பாட்டுக்கு 8 மில்லியன் வியூஸ் கிடைச்சதுக்கு தளபதியோட ரசிகர்கள் ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்காங்க, அதனாலதான் 8 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தளபதியோட ரசிகர்களே பல அக்கவுண்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த பாட்டை பார்க்கறதும் லைக்ஸ் பண்றதுமா இருந்துகிட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த அரபிக் குத்து பாட்டுக்கு 8 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதியோட ஹேட்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஹேட்டர்ஸ் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில நடிகை ரோஜாவோட பையன் இப்போ சோசியல் மீடியால ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பேட்டியில ரோஜாவோட பையன் கிருஷ்ணா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் விஜயோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம என்கிட்ட 100 ஜிமெயில் ஐடி இருக்கு, அது மூலமா விஜய் பட டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் அப்படின்னு எது வந்தாலுமே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ரோஜாவோட பையன் இப்படி பேசின வீடியோவை இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணி அரபிக் குத்து பாட்டுக்கு இப்படிதான் வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான தளபதியோட ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, KGF படத்தோட டீசரும் அண்ட் ரவுடி பேபி பாட்டும் இப்படிதான் சோசியல் மீடியால ரெக்கார்ட் பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்திருக்காங்க. ஓகே நண்பா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தளபதியோட எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.